ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் வங்கிகளுக்கு மட்டும் 11 நாட்கள் விடுமுறை கிடைக்க உள்ளது. அதனால வங்கி தொடர்பான ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளிவந்திருக்கு. இந்த பதிவில் என்னன்னு பார்க்கலாம். நடப்பாண்டில் அக்டோபர் மாதத்தில் மொத்தம் 31 நாட்கள்ல 11 நாட்கள் வங்கி விடுமுறை நாட்களாக உள்ளது. இதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் என்றால் பண்டிகை காலத்தில் வங்கிகளுக்கு விடுமுறை என்பதாலும் அந்த காலத்தில் அதிக பண தேவை இருக்கும் என்பதால் பண நெருக்கடி ஏற்படலாம் என்றும், இதனால் மக்கள் முன்னதாகவே பணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வங்கி தரப்பில் கூறப்படுகிறது. ஒரு இந்த விடுமுறை நாட்களில் பணப்பற்றாக்குறையை நீக்க ஏடிஎம்களில் வழக்கம் போல பணம் நிரப்பப்படும் என்றும் வங்கி அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறப்பட்டாலும் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. இந்த அக்டோபர் மாதத்தில் காந்தி ஜெயந்தி தொடங்கி 2 தேதியே வந்து வங்கி சேவைகள் முடங்கின. இதை தொடர்ந்து அக்டோபர் 6-7 தேதியில் ஆயுத பூஜையை முன்னிட்டும், 8 தேதி தசரா பண்டிகையை முன்னிட்டும் வங்கிகள் விடுமுறை என்றும் கூறப்படுகிறது. இது தவிர அக்டோபர் 12 தேதி 2 சனிக்கிழமை மற்றும் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றும் விடுமுறை நாட்களாகும். மேலும் அக்டோபர் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 26 தேதி 4 சனிக்கிழமை விடுமுறையாகும். 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தீபாவளி பண்டிகை, அதைத் தொடர்ந்து 28 மற்றும் 29 தேதிகளில் வட மாநில பண்டிகையான கோவர்தன பூஜை மற்றும் பாய்தூஜ் எனப்படும் பண்டிகைகளால் விடுமுறை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பட்டியலில் பார்த்தீங்கன்னா தசரா, தீபாவளி மற்றும் இன்னும் பல விடுமுறைகளை சேர்த்து 11 நாட்கள் விடுமுறை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகும். இந்த விடுமுறை நாட்களில் அனைத்து வங்கிகளிலும் விடுமுறை என்பதால் ஏடிஎம்களில் பணம் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மக்கள் அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் இதனால் அவசரப்படுவதை விட இப்போதிலிருந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அதே போல பணம் செலுத்த வேண்டிய இடங்களிலும் விரைவில் முன்னெச்சரிக்கையாக பணம் செலுத்த வேண்டும். ஏன் என்றால் கடைசி நிமிடத்தில் கேஷ் மிஷினில் பணம் செலுத்தி விடலாம் என்றும் பலரும் நினைப்பார்கள். ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் அனைவரும் இந்த மிஷினியை நாடுவதால் மிஷின்களில் போட முடியாமல் போகலாம், டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மக்களே கொஞ்சம் உஷாராயிருங்க. இந்த விடுமுறை நாட்களுக்கு முன்பே வங்கி தொடர்பான சேவைகளை முடித்து விடுங்க. இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.